ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இன்றைக்கி நான் வந்து ஒரு சேடான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த கேக்டஸ் வந்து ஒரு கிராஃப்டட் கேக்டஸ். இது வந்து பாட்டமு. இந்த பாட்டம் பாருங்கள் எப்படி ராட் ஆயிருக்குன்னு. ஆக்சுவலி இது கண்டினியூஸ்லி மலையிலே இருந்ததுனாலேயோ என்னமோ தெரியல, ஃபுல்லாக ராட் ஆயிடுச்சு. மேலே வந்து இந்த பார்ட்டை தான் வந்து எனக்கு கிராஃப்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். அந்த டைமில் வாங்கினது நல்லா தான் இருந்துச்சு, நிறைய பப்ஸ்லாம் வச்சு அழகாக வந்துட்டு தான் வந்தது. பட் இந்த பாட்டமில் வந்து கிராஃப்ட் ஆயிடுச்சு, அந்த கிராஃப்டிங் போர்ஷன், அதாவது அந்த பாட்டமில் இருக்கிற அந்த பிளான்ட் வந்து ராட் ஆனதுனால மேலே வந்து இது அப்படியே விழுந்துருச்சு. இது நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல, ஏன்னா இது வந்து வெரிகேட்டட். இது வந்து ரூட் ஆகுமான்னு தெரியல, பட் இருந்தும் ஒரு ட்ரை பண்ணுறேன். இந்த குட்டி குட்டி பேபிஸ் எல்லாம் பிரித்து நான் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து இதை அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, ஏன்னா இதில் கொஞ்சம் க்ரீன் இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி வேரிகேட்டட் கேக்டஸ் எல்லாம் வந்து க்ரீன் எது இருக்கோ அதுதான் அந்த க்ரீன் பாகம்தான் வந்து ரூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி இருந்தும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சாயில் வந்து கேக்டஸ்க்கு, அதாவது சக்குலன்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறனோ சேம் அதே சாயில் மிக்ஸ் தான். அந்த மிக்ஸில் நான் இப்போ வந்து இந்த குட்டி குட்டி பேபிஸ் எல்லாத்தையுமே இதில் வைக்க போகிறேன். பார்க்கலாம், எனக்கு விஷ் பண்ணுங்கள், பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து வித் ப்ரேயர்ஸோடு நான் வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல. நான் சர்ச் பண்ணது வரைக்கும் இந்த மாதிரி வேரிகேட்டட் போர்ஷன், அதாவது எல்லோ போர்ஷன் இல்லை ஆரேஞ்ச் கலர் போர்ஷன் வந்து ரூட் ஆகாது, அது ஒரு தனி பிளான்ட்டாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் பேபியை பிரித்ததுக்கப்புறம் நான் இதை பார்த்தேன். இப்போ நான் பிரிச்சிட்டேன், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி வேரிகேட்டட் பிளான்ட்டை ரூட் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி தனி பிளான்ட்டாக உருவாக்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு உங்களோட அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிப்பாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு, இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக நமக்கு டைம் வேணும் இல்லையா, 2 to 3 மந்த்ஸாவது நமக்கு வேணும். அதுக்கு டைம் கொடுத்து எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் அப்டேட்டாக கொடுக்குறேன். ஸோ எனக்கு விஷ் பண்ணுங்கள், விஷ் மீ லக் அண்ட் பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.